ஜெயலலிதாவின் மகள் நான்தான் என்றும் டிஎன்ஏ சோதனை நடத்தினால் அது நிரூபணமாகும் என்றும் கூறி வருகிறார் அம்ருதா. உச்சநீதிமன்றத்தில் அம்ருதா தாக்கல் செய்த அஃபிடவிட்டுக்கு பின்னணியில் ஜெயலலிதாவின் அத்தை மகள் லலிதாவும் ஜெயலலிதாவின் உறவினர் ரஞ்சனி ரவீந்திரநாத்தும் இருக்கிறார்கள். இந்த சர்ச்சை குறித்து நம்மிடம் விரிவாக தகவல்களை பகிர்ந்து கொண்டார் ஜெயலலிதாவின் அண்ணன் வாசுதேவன். ஜெயலலிதாவின் தந்தை ஜெயராமின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்தான் வாசுதேவன். ஜெயலலிதாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது உண்மைதான், ஆனால் அது அம்ருதா இல்லை என்று சொல்கிறார் வாசுதேவன். அது பொண்ணு இருந்தது உண்மை, பட் அது அம்ருதா அல்ல. அது பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் வேற தெரியாது எனக்கு. என்ன அவ்வளவு அம்முன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு அம்மு தெரியாது எனக்கு. தெரியாத விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். பொண்ணு இருக்கிறது, அந்த பொண்ணு இருக்கிறது உண்மை. அது சோபம் பாபு பிறந்தது உண்மை. அப்போ கட்சிக்கு எம்ஜிஆர் அது அதாவது கேரிங், ஷி வாஸ் கேரிங். பொண்ணு பிறந்திருக்கல யாருக்கு? ஜெயலலிதா பொண்ணு பிறந்திருக்கல. ஆனால் சோபம் பாபுக்கு லிங்க் இருக்கு. சோபம் பாபு மேரேஜ் பண்ணி போயிடுவோம்னு சொல்லிட்டு விஷயம் ரூமர் வந்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, சோபம் பாபு மிரட்டிட்டு இந்த மாதிரி நீ விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அவனுக்கு தொந்தரவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு அப்போ இருந்தது மெட்ராஸ் ஹைதராபாத்தில் ஒரே சாரதி ஸ்டுடியோ மட்டும்தான். சோபம் பாபு பாப்புலர் ஹீரோ, நிறையா மெட்ராஸில் இருக்கிற ஸ்டுடியோக்கு ஷூட்டிங் வர வேண்டிய அவசியம் இருந்தது. சரி, அதனால இந்த இன்ஃபுளுஸில் ஏதாவது இங்கே இங்கே வந்தால் தொந்தரவு ஆகிடும், வேண்டாப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஜெயலலிதாவை கேட்டு விட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் உடனே கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட் இருக்கலை தமிழ்நாடு ஏஐடிஎம்கே பார்ட்டியில், அந்த ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி ஜெயலலிதாவுக்காகவே அந்த போஸ்ட் கிரியேட் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டாங்க. அப்போ இது ப்ரெக்னென்ட் ஆகிருந்தாங்க அவங்க ஜெயலலிதா. ஸோ இந்த ப்ரெக்னென்ட் பீரியடில் இவங்க இந்த இடத்துல இப்போ டெலிவரி ஆனால் பிரச்சனையாக இருக்கிறத வேறு விதமாக கற்றுக்கலாமா இருந்து தெய்வாதிக்கு எதுவும் அவகாசம் கொடுக்கல. கட்சிக்கு இந்த டைமில் ஏதாவது ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அப்போ தான் நடராஜ் ஒய்ஃப் சசிகலாவே ஆட் பண்ணாங்க. சசி ஏற்கனவே ஜெயலலிதாக்கு, சரி இவங்க கூட இருந்து நீ டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் கொண்டு போய் அங்கே பங்களாவில் வாங்க கொடுத்து, சோபன் பாபு வாங்க கொடுத்த பங்களாலாம் இருக்குது, திராட்சை தோட்டம்லாம் இருக்குது, அங்கே வச்சாங்க. அங்கே அந்த இடத்துல டெலிவரி ஆச்சு. ஸோ அந்த டெலிவரி ஆகி நிறைய ஒத்தாசை பண்ணி ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அன்பாக இருந்ததுனால தான் அவங்க ரெண்டு பேரும் பிகம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் அசோசியேட்ஸ் ஆனாங்க. ஜெயலலிதாவும் இந்த பெண் குழந்தை பிறந்தது சசிகலாவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, கூட தான் இருந்திருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க அவங்களுடைய ஹெல்ப்லால தான் அவங்க வந்தாங்க. அந்த ஒரு அட்டாச்மெண்ட் தான் அவங்க டெவலப் ஆச்சு, அவங்களுக்கு க்ளோஸ் அசோசியேட் ஆனாங்க. இந்த பழமொழி குழந்தை அங்கேதான் இருந்தது. அடிக்கடி அவங்க ஹைதராபாத் போய் போய் தான் வருவாங்க. நீங்க லக்கீர பத்திரிகை எக்ஸ்போஸ் ஆகும்போது கூட அந்த வெரி நெக்ஸ்ட் டே ஷீ அரைவேட் ஃப்ரம் ஷீ கேம் டு மெட்ராஸ் ஃப்ரம் ஹைதராபாத். கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அப்போ சசிகலா அதை கட் பண்ணி விட்டேன், என்ன இருந்தா அண்ணங்கார் இருக்கலாம், என்ன பண்ணுறான் அவ்வளோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போனால் எலெக்ஷன் பீரியட் வேண்டாம்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்க. தந்தை ஜெயராமன் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவின் தாய் சந்தியா சென்னைக்கு எப்படி வந்தார் என்ற தகவலையும் நம்மிடம் வாசுதேவன் பகிர்ந்து கொண்டார். மாசம் மாசம் கர்மாதிகளாக செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் 6 மாதம் பிற்பாடு எங்கள் அங்கிள் வந்து சொன்னாங்க, அதை ப்ராப்பர்ட்டியில் விற்றுட்டு அவங்க மெட்ராஸ் போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கொண்டு வந்தாங்க. சரி உண்மையாக சொல்லிட்டு கிராண்ட் ஃபாதர் போய் வெரிஃபை பண்ண பிற்பாடு 3 வீடும் விற்றுட்டு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து மெட்ராஸ் போயிட்டாங்க. மெட்ராஸ் போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, சந்தியாவுடைய சிஸ்டர் ஆல்ரெடி இன் ஃபிலம் ஃபீல்டு வித்யான்னு சொல்லிட்டு, அவங்க பேர் ஒரிஜினல் நேம் அம்புஜா, ஃபிலம் ஃபீல்டு வந்து போய் வித்யான்னு அவங்க ஏர் ஹோஸ்டஸ்ஸாக இருந்தாங்க. ஏர் ஹோஸ்டஸில் இந்த லலிதா பத்மினி ராகிலாம் ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஃபிலம் இதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஃபிலம் லேண்டாங்க. டிபிட்ஸ் ஆக்டர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. வி நாகையா கூட அவங்க க்ளோஸாக இருந்தாங்க. வி நாகையாக்கு கெப்ட் ஒய்ஃபாகவும் இருந்தாங்க. அதாவது வித்யா அம்புஜா, வித்யா அம்புஜா, எஸ் அம்புஜா, அது சந்தியாவோட தங்கை. ஆமா தங்கை, சந்தியாவோட தங்கை. அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஏன் கஷ்டப்படுற, ப்ராப்பர்ட்டியாக வித்துட்டு நீ வந்துடும் மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடலாம், இங்க எப்படியாவது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பிற்பாடு வேலை வித்துட்டு அவங்க போய் செட்டில் போறாங்க. ஆமா உடனே போய் செட்டில் ஆனா பசங்களை பாத்துக்கிறது கஷ்டம் சொல்லிட்டு ஜெயலலிதா ஜெயிக்கும் மாதிரி பெங்களூர்ல பாட்டி வீட்டு விட்டுட்டு, பாட்டி வீடு பெங்களூர் தான், அங்க படிக்க வச்சிருந்தாங்க. ஸோ 2 இயர்ஸ் ஆன பிற்பாடு மெட்ராஸ் ஷிஃப்ட் பண்ணாங்க ஜெயக்குமாரியும் ஜெயலலிதாவும். அங்கெல்லாம் படிக்க வச்சு இங்க அரங்கேற்றம் பண்ணி 11 வயசுல அரங்கேற்றம் ஆச்சு. அந்த அரங்கேற்றத்துக்கு முதல் நாள் நான் பெங்களூர் உள்ளான் சொல்லிட்டு சிவாஜியை மீட் பண்ணோம். அங்கே வந்திருந்தார் அது கட்டப்பு ட்ராமாவுக்காக. ஸோ அப்போ சொன்னார், அவர் சொன்னார், இந்த மாதிரி நாளைக்கு அரங்கேற்றம் இருக்கு உன்னுடைய சிஸ்டர் தி அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஸோ சிவாஜிக்கெல்லாம் தெரியும், நீங்கள் சிவாஜி எல்லாம் தெரியும், சிவாஜிக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க சொன்னாங்க, சந்தோஷம்தான், நல்லது ஆர்ட் ஃபீல்டில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதை அரங்கேற்றம் பண்ணுறேன். பட்டு இது கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பி டி ஜத்தி தான் அதை விசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நிறுத்துங்க, இந்த வரியாக இருந்தாங்க, இல்லை நறுக்கட்டும் சொல்லிட்டு சும்மா வந்து நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன் நெக்ஸ்ட் டே. அது பிரகாரம் 11 வயசில் ஆச்சு. அப்போது ஷி வாஸ் நாட் இன் ஃபிலம் ஃபீல்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம். ஷி இஸ் அப்பியர்ட் இன் பப்ளிக் அண்ணாமலை மன்றத்தில். அப்புறம் அதுக்கு ஃபிலம் டாம்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. சி த டைரக்டர் த
ஜெயலலிதா என்ற பெயர் எப்படி வந்தது என்பதையும் அவர் விளக்கினார். ஜெயலலிதா பேரு, அதாவது ஜெயவிலாஸ் சொல்லிட்டு ஒரு வீடு, கிராண்ட் ஃபாதர், அதாவது மை ஃபாதர் ஃபாதர் வாஸ் எ டாக்டர், ரங்காச்சார் பர்சனல் டாக்டர் டு ஜெயினஸ் நால்வடி கிருஷ்ணராஜோடையர் ஆஃப் மைசூர். சோ அவங்க அப்ப நல்லா சம்பாதிச்சு நல்ல மூணு வீடு பண்ணாங்க. அவங்க குடியிருந்த வீடுக்கு லலித் ரவிதாசன் பேர் வச்சாங்க. அப்புறம் இன்னொரு வீடு பர்ச்சேஸ் பண்ண சரஸ்வதிபுரத்தில் எக்ஸ்டென்ஷன் பர்ச்சேஸ் பண்ண வீடுக்கு ஜெயவிலாசன் பேர் வச்சாங்க. சோ அதுக்கு எதிர்த்த ஆப்போசிட்டே இன்னொரு வீடு, அந்த வீடுக்கு ஒன்றும் டைட்டில் ஒன்று கொடுக்கல. சோ அந்த ஜெயா லலித் ரவிதாஸ் ரெண்டு சேர்த்து ஜெயலலிதான் பேர் வச்சாங்க. சோ அந்த ஃபேமிலி எல்லாமே ஜெயா. சில ஆண்டுகளுக்கு முன்பு அம்ருதாவும் ஷைலஜாவும் தன்னை தேடி வந்து சந்தித்தார்கள் என்கிறார் வாசுதேவன். அமிர்தா ஷைலஜாவும் ஜெயலலிதா சிஸ்டர் 2013 எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். இங்க கர்நாடகால எல்லா மீடியாலையும் வந்து அவங்க என்னை பத்தி தெரிஞ்சு என்னை வந்து பார்க்க வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது எப்படிங்க, இது வரைக்கும் நாங்கள் ஜெயலலிதா ஜெயக்குமார் தான் ரெண்டு பசங்க சந்தியா மாக்கன்னு நினைச்சோம் நம்ம. பட் இப்போ புதுசாக வந்திருக்கீங்களா எப்படி என்ன சொல்லிட்டு பார்த்து ஃபேஸ் எல்லாம் பார்த்ததில் ஜாடெல்லாம் அப்படி தான் இருந்தது. இல்லை அவங்க அப்புறம் என்ன ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. அவங்க அவங்க சந்தியாமா அவங்க அம்மா 3 கேரியாங்க இருந்தாங்க. அப்புறம் கேரிங் ஆன பிற்பாடு எங்கள் ஃபாதர் இறந்த பிற்பாடு தான் அவங்க பிறந்தாங்க. ஸோ அந்த டெலிவரி அவங்க எனக்கு ஃபாதர் இறந்த பிற்பாடு குழந்தை பிறந்திருக்கேன்றதுக்கு ஒரு மாதிரி சொசைட்டியில் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு விரும்பாமல் என்னை தாமோதர பிள்ளைன்றவர்கிட்ட கொடுத்து வளர்த்தாங்க. ஷைலஜாவை, ஆமாம் ஷைலஜாவை, அவங்க ஃபிலிம் ஃபீல்டில் இருந்தாங்க, செலவெல்லாம் அவங்களே ஆகிட்டிருந்தாங்க. தாமோதர பிள்ளை கொஞ்ச நாள் சென்னையில் இருந்தாங்க, அப்புறம் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆனாங்க, கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இருந்து அவங்க எனக்கு திருமணம்லாம் பண்ணி ஹைதராபாத் ரிலேஷன் அது சாரத்தின்னு சொல்லிட்டு அவங்க திருமணம் பண்ணி அவங்க எனக்கு ஒரு குழந்தையாகி அமிர்தா சுட்டு இவ்வளோ வளர்த்து வச்சுட்டுருக்கேன் நான். இவளுக்கு மேரேஜ் பண்ணேன் பட் ஹஸ்பண்ட் கூட இல்லை, இப்போது ஃபாரினில் இருக்கார். அவரு அதுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படி இவ்வளோ ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. டீப்பாக மறுபடியும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம், சரி பார்த்தே இருக்கலாம், எவ்வளோ ஹிஸ்ட்ரி சொல்லும்போது சரி அவங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். அம்ருதாவை ரஞ்சினி ரவீந்திரநாத் என் மூலமாகத்தான் சந்தித்தார். அப்படி இருக்க ஜெயலலிதாவின் மகள்தான் அம்ருதா என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்றும் வாசுதேவன் கேள்வி எழுப்புகிறார். ஸோ அமிர்தா வந்துருங்க இங்கிருந்துருங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருந்தாங்க. இல்லை அவர் கொஞ்ச நாளைக்கு வேணா வந்து இருக்கிறேன், நான் பர்மிட் ஆகணும்னா கொஞ்சம் நாள் வேணும், நீங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ 3 நான் ஒரு 20 அங்கே இருந்தேன் நான் இந்த வருஷம் 3 அப்போ அவர் ரஜினிநாத் ரஜினிநாத்தும் பெங்களூருக்கு வந்திருக்கீங்களே நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு அப்படி அங்கே வந்து உங்களை பார்க்குறோம். ரஜினிநாத் லலிதா அப்புறம் சூடாமணி இவங்கெல்லாம் வந்து அப்போ சிபி ரங்காச்சாரன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வருவாளுங்க. சிபி ரங்காச்சாரன்னாக்கா சந்தியாவுக்கு அதாவது எங்கள் அப்பாவுக்கு அக்கா பையன், எங்கள் அத்தை பையன், அவங்க எல்லாம் பேங்க் செட்டாக இருக்கு, எல்லா தேவரும் வெல் ஆஃப். ஸோ அவங்கெல்லாம் என்னை பார்க்கிட்டு வந்தாங்க. அப்போ ரஜினிநாத்தையும் லலிதா இவங்களையும் சூடாமணி இவங்களும் வந்து அமிர்தா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களை நான் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி இவங்க ஷைலஜா பொண்ணு அமிர்தா, இவங்க என்னுடைய கசின் சிஸ்டர்ஸு, எங்கள் அப்பா இவங்கெல்லாம் நம்மளாம் ஒரே வருவே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைமில் ஒரு கெட் டுகெதர் பண்ணாங்க இந்த ரஜினிநாத் பெங்களூரில். ரஜினிநாத் கெட் டுகெதருக்கு இவங்க போயிருக்காங்க, அதே அமிர்தா 2 கெட் டுகெதர் பண்ணாங்க. எல்லாம் எல்சினா தேங்கர் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க, உடம்பு சரியில்லை நான் போகலை நான். ஸோ அந்த டைம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கூடிய இருக்கிற ரஜினிநாத்தும் லலிதாவும் அஃபிடேவிட் போட்டு நாம தான் ஜெயலலிதா பிரசவம் பண்ணோம்னு சொல்கிறாங்க. நான் உட்பட ஜெயலலிதாவுக்கு பல உறவினர்கள் பெங்களூரில் இருக்கிறார்கள். ஆனால் உயிருடன் இருந்தவரை தனக்கு உறவினர்கள் இருப்பதாக எந்த இடத்திலும் அவர் சொன்னதில்லை. அப்படி இருக்க இந்த விவகாரம் குழப்பமாகவே இருக்கிறது என்கிறார் வாசுதேவன். எனக்கு தெரிய வந்தது அமிர்தா சொல்றது, எனக்கு இப்பதான் தெரிய வந்தது ஜெயலலிதா பண்ணிட்டோ இவங்க சொல்றாங்க அறிமுகப்படுத்தி எப்படி சொல்றாங்க இவங்க ஜெயலலிதா கான்டாக்ட் கிடையாது. அதாவது ஜெயலலிதா பீரியட்ல ஆஃப்டர் பிஃபோர் சசிகலா என்ட்ரன்ஸ் அவங்க சித்தி இருந்தாங்க, ரிலேஷன்ஸ் இருந்தா சித்தி மாதிரி வேற யாரும் வரமாட்டாங்க. ஜெயலலிதாக்கு ஆக்சுவலா 50-60 கசின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க பெங்களூர்ல, மோஸ்ட் பெங்களூர் தான் இருக்காங்க, வேற எந்த ஊரும் கிடையாது. ஆமா வேற எந்த ஊரும் கிடையாது. ஸோ இன்குடிங் மீ, ஸோ யாருமே ஜெயலலிதா கான்டாக்ட் கிடையாது. அப்ப ஜெயலலிதாக்கு எந்த உருவம் உருவாளிக்கிட்டோம் கிடையாது. நான் எனக்கு தமிழ்நாடு மக்கள் தான் எனக்கு மக்கள், எனக்கு யாருமே வாசு கிடையாதுன்னு அவங்க
சார்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீரியட்ல இந்த ரஜினிநாத் ஆட்டோ லலிதா ஆட்டோ யாருமே தொடர்பு கிடையாது ஜெயலலிதாக்கு. அவங்க 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 வந்து நல்லா தெரியும் எனக்கு, தெரியும் உங்களுக்கு, கன்ஃபார்மா தெரியும். கன்ஃபார்மா தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க போய் ஜெயலலிதா பிரசவம் பண்ணேன்னு சொன்னாங்க, என்ன விஷயம் சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது.